டியூப் தமிழ் வணக்கம். இஸ்லாத்தின் இறை தூதராம் நபிகள் பெருமான் பிறந்த நாளான இன்று மீலாத் பண்டிகையை உலகம் முழுவதிலும் இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாமும் நம் அன்பு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இனி இன்றைய முக்கிய செய்திகள். மூன்றாவது காலாண்டு பகுதியில் அமேசன் நிறுவனம் மிகப்பெரிய வருமானத்தை உழைத்திருக்கின்றது. துருக்கியினுடைய பொருளாதாரம் 12% பணவீக்கத்தில் சிக்கப்பட்டிருக்கின்றது. பிரான்சில் தாக்குதல்களை நடத்திய நபர் டுனீசியா நாட்டவரை சேர்ந்தவர் என்று சற்று முன்னர் அறிவிப்பு. இனி விபரமான செய்திகள். கொரோனா காலத்தில் உலகம் முழுவதிலும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு இருந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய அமேசன் நிறுவனம் மட்டும் யாரும் எதிர்பாராத வகையில் இந்த ஆண்டினுடைய ஜூலை முதல் செப்டம்பர் மூன்றாவது காலாண்டு பகுதியில் 38% பொருளாதார உயர்ச்சி கண்டிருக்கின்றது. ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை அமேசன் நிறுவனம் உழைத்த பணத்தின் தொகை 96 பில்லியன் டாலர்களாகும். சென்ற ஆண்டு இதே மூன்றாவது காலாண்டு பகுதியில் அமேசன் நிறுவனம் உழைத்த பணம் 69 பில்லியன் டாலர்கள் மட்டுமே. இது மிகப்பெரிய உயர்ச்சியாக இருக்கின்றது. 92 பில்லியன் டாலர்களை உழைப்பார்கள் என்று எதிர்பார்த்தாலும் அதையும் தாண்டி மேலதிகமாக உழைத்திருக்கின்றார்கள். அடுத்து வரும் நான்காவது காலாண்டு பகுதியில் 112 இருந்து 121 பில்லியன் டாலர்களை அமேசன் நிறுவனம் உழைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் அதனுடைய பங்குகள் 1.4% உயர்வு கண்டிருக்கின்றன. இவ்வாறு உயர்வு காண்பதற்கான காரணம்தான் என்ன? கொரோனா காலத்தில் பொருட்கள், மருந்து பொருட்கள் உள்ளிட உலகத்தின் பல்பொருள் அங்காடியாக இருக்கின்ற அமேசன் நிறுவனத்தில் இருந்து கொள்வனவு செய்வோர் தொகை மிக உயர்வாக மாறியிருக்கின்றது. மேலும் மற்ற நிறுவனங்கள் பணியாளர்களை பதவியிலிருந்து நீக்கிய பொழுது அமேசன் நிறுவனம் மட்டும் 50% தங்களுடைய பணியாளர்களை கூட்டியிருக்கின்றது. 19,000 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டாலும் அமேசன் நிறுவனம் 650 இடங்களில் கொரோனா பரிசோதனை சென்டர்களை அமைத்து ஒரு நாளைக்கு 50,000 பேர் என்கின்ற அடிப்படையில் இந்த பரிசோதனைகளை செய்து வந்திருக்கின்றது. அதேவேளை கொரோனா காலத்தில் அமேசன் நிறுவனம் தன்னுடைய 175,000 தற்காலிக பணியாளர்களில் 70% நிரந்தர உறுப்பினர்களாக நியமித்திருக்கின்றது. கொரோனா என்பது பலருக்கு நஷ்டம் கொடுத்தாலும் இணைய வர்த்தகத்திற்கு மிகப்பெரிய சாதகமாக அமைந்திருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது. துருக்கி நாடு சமீபத்தில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளில் மாட்டிக்கொண்டு இருப்பதாக இன்றைய பொருளாதார செய்திகள் கூறுகின்றன. துருக்கியினுடைய பணம் 12% வீக்கமடைந்திருக்கின்றது. இதனால் மக்களுக்கு பண ரீதியாக வருமானம் கூடினாலும் துருக்கியினுடைய பொருளாதாரம் பாதாளத்தில் வீழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. துருக்கியில் வட்டி வீதமானது மறை பெறுமதி 2% காணப்படுகின்றது. பட்ஜெட்டினுடைய வரவுக்கும் செலவிற்கும் இடையே இருக்கின்ற பற்றாக்குறை 3% இருக்கின்றது. துருக்கியினுடைய நாணயம் லீரா பெரும் அழுத்தங்களை சந்தித்திருக்கின்றது. 80 மில்லியன் மக்களை கொண்ட அந்த நாடு இப்பொழுது பொருளாதார ரீதியாக மிக மிக நெருக்கடியான காலத்திற்குள் நுழைந்திருக்கின்றது. ஈரான் மீதும் ரஷ்யா மீதும் ஏற்படுத்தப்பட்ட தடைகள் காரணமாக அவர்களுடைய வங்கிகள் செயற்படாத நிலையில் துருக்கிய வங்கிகள் பலத்த பாதிப்புகளை சந்தித்திருப்பது இன்னொரு பிரச்சனையாக இருக்கின்றது. சவுதி அரேபியா துருக்கியிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதை நிறுத்தியிருக்கின்றது. காரணம், சிரியா உள்ளிட மத்திய கிழக்கில் துருக்கியினுடைய ஆக்ரோஷம் அதிகரித்திருக்கின்ற காரணத்தினால் இந்த தடைகளை சவுதி அரேபியா விதித்திருக்கின்றது. மேலும் லிபியா, சிரியா, ஆர்மீனியா, ஆஜபஜான் பிரச்சனைகளில் துருக்கி சென்று தலையிட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த நாடுகளில் இருக்கின்ற வர்த்தகமும் வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. அமெரிக்காவுடன் ஏற்பட்ட பகை காரணமாகவும் ரஷ்யாவிடம் S-400 என்னும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை வாங்கியதனால் அமெரிக்காவினுடைய பொருளாதார தடையையும் சந்தித்திருக்கின்றது. உள்நாட்டில் அகதிகளின் தொகை தொடர்ந்து உயர்வடைந்து கொண்டு செல்லுகின்றது. இந்த நிலையில் பிரான்சுடன் ஏற்பட்ட மோதலும் கிரேக்கம் சைப்ரஸுடன் ஏற்பட்டிருக்கின்ற புதிய மோதல்களும் அந்த நாட்டின் லீராவை பலமாக பாதித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. துருக்கியில் இப்பொழுது உண்மையான பிரச்சினை பொருளாதார வீழ்ச்சிதான் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது. பிரான்சில் நொட்டடாம் தேவாலயத்தின் உள்ளே சென்று கத்தியால் மூவரை குத்தி கொலை செய்த
நபர் டுனீசியா நாட்டவர் என்றும் இவர் 21 வயதுடையவர் என்றும் 1999 ஆண்டு அந்த நாட்டில் பிறந்திருக்கின்றார் என்றும் பிரான்சிற்கு அன்றைய தினம்தான் முதல் முதலாக வந்திருப்பதாகவும் சற்று முன்னர் போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். இவர் இத்தாலிக்கு வந்து சேர்ந்து இத்தாலியில் இருந்து ரயில் வண்டியில் பிரான்சிற்கு சம்பவம் நடைபெற்ற தினம் 6:47 ரயில் நிலையத்தில் இறங்கியிருக்கின்றார். அதன் பின்னர் தன்னுடைய சப்பாத்துக்களை மாற்றிக்கொண்டு 400 மீட்டர் தொலைவில் இருக்கும் நொட்டடாம் தேவாலயம் நோக்கி சென்று அதன் உள்ளே சென்றவர் முதலில் 55 வயது ஊழியர், பின்னர் 60 வயது பெண்மணி, பின்னர் 44 வயது இன்னொரு பெண்மணி ஆகியோரை கொலை செய்திருக்கின்றார், மற்றவர்களை கத்தியால் குத்தியிருக்கின்றார் என்றும் இவரிடம் 2 கைத்தொலைபேசிகள் இருந்ததாகவும் 3 கத்திகள் இருந்ததாகவும் 30 சென்டிமீட்டர் உடைய கத்திகள் என்றும் 1 கத்தியை பாவித்திருக்கின்றார் என்றும் 30 நிமிடங்களில் போலீசார் அங்கு வந்து இவரை துப்பாக்கியால் சுட்டதாகவும் இப்பொழுது உயிராபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இவர் யாரென்றோ இவருடைய பின்னணி என்னவென்றோ போலீசாருக்கு தெரியாத நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் முதல் கட்ட விசாரணை செய்திகள் வந்திருக்கின்றன. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை. வணக்கம் உறவுகள்.